குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மோடி கல்வி வளாக திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கல்விக்கென ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகை விதமாக சிறப்பான வகையில் இதற்கு ஏற்பாடு செய்தவர்களை பாராட்டுவதாகவும் கூறினார் இன்றைய சூழலில் ஏராளமான இளைஞர்கள் மருத்துவம் பொறியியல் உட்பட பல்வேறு துறைகளில் ஆர்வம் கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார் படிக்கும்போதே குழந்தைகளின் திறன் மேம்பாட்டிற்கு பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் வெறும் பட்டப்படிப்பு சான்றிதழோடு இருப்பவர்களை காட்டிலும் திறன் மேம்பாட்டில் வளர்ச்சி பெற்றவர்கள் அதிக ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் முன்னதாக குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் நீர்ப்பாசனம் மின்சாரம் நகர்ப்புற வளர்ச்சிக்கென ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உலகளவில் பத்தாவது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரம் மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் தற்பொழுது ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதை நினைவு கூர்ந்தாா் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் சிறு தொழில்களுக்கு எளிதாக வர்த்தகம் செய்வதை அரசு வலியுறுத்தி வருவதாகவும் மாநிலத்தில் ஏழைகளின் வாழ்க்கை தரம் தொழில்களின் வளர்ச்சி மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டுடன் அரசு உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதனிடையே இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் அங்கிருந்து மத்திய பிரதேசத்திற்கு பயணம் செய்கிறார் தொடர்ந்து உஜ்ஜயினியில் உள்ள மகா காலேஸ்வரர் கோவிலில் விரிவாக்கத் திட்டத்தின் முதல்கட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார்